ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ டைம் டேபிள்லாம் போட்டுட்டாங்க. ஸோ எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஐஓஎஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அந்த சப்ஜெக்டில் எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், ஐஓஎஸில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 12 மார்க் அண்ட் 7 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின், ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐஓஎஸ். ஓகே, அப்போ இந்த ஜெனரல் பிரின்சிபிள்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய நிறைய ரூல்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட. லிட்ரல் ரூல், கோல்டன் ரூல், ஹேடன் ரூல், எஜிஸ்டம் ஜெனரிஸ், நோசிட்டேய சோசிஸ். இந்த ரூல்ஸ் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 மார்க் அட்டன் பண்ணலாம், இல்லைனா 7 மார்க் அட்டன் பண்ணலாம், ப்ளஸ் ஒரு 4 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ். செகண்ட் கொஸ்டின் வந்து இன்டர்னல் எய்ட்ஸ். இந்த இன்டர்னல் எய்ட்ஸுங்கிற கொஸ்டின் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதுக்குள்ளே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சரை போய் பார்த்துக்கோங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவை ஒன் டைம் பார்த்தாலே இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக எக்ஸாமுக்கு எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸ். இந்த இன்டர்னல் எய்ட்ஸில் சில டாபிக்ஸை மட்டும் நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸும் இன்டர்னல் எய்ட்ஸும் ஒரே கொஸ்டின் தான், இல்லை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன்டர்னல் எய்ட்ஸ் சொல்லும்போது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸில் உள்ள சில ஹெட்டிங்ஸ் வந்து வராது, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ஆஃப் 1897. கண்டிப்பாக படிக்கணும். இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்லேருந்து ஷுவராக ஒரு 12 மார்க் கொஸ்டின் உண்டு. ஸோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பீனல் லாஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். இதில் தான் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா, எ ஸ்டாச்சூட் மஸ்ட் பி ரீட் அஸ் ஏ ஹோல். அதுவும் இதில் தான் வரும். மீனிங் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் இதில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பிரிசம்ஷன்ஸ். அடுத்தல டாக்ஸ் ஸ்டாச்சூஸ் இல்லைனா ஃபிஸ்கல் ஸ்டாச்சூஸ் அப்படி சொல்லலாம். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ரொம்ப. அடுத்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது கூட இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டாச்சூஸ் 7 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சோசியல் செக்யூரிட்டி லெஜிஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்ஸ்டுவலிசம் அண்ட் பர்போவிசம். நெக்ஸ்ட் வந்து டாக்டரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கொஸ்டின் வந்து 12 மார்க்கில் கேட்கலாம், அல்லது 7 மார்க்கில் கேட்கலாம், அல்லது 4 மார்க்கில் கூட எஞ்சிக்கலாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்ரோபெக்டிவ் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ். அடுத்தது கமென்ஸ்மெண்ட் ரிப்பீல் அண்ட் ரிவீவல் ஆஃப் லெஜிஸ்லேஷன் ஆர் ஸ்டாச்சூஸ் அண்ட் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மேண்டட்டரி அண்ட் டைரக்டரி ஸ்டாச்சூஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். ஸோ மொத்தத்திலே இந்த 12 மார்க் அண்ட் 7 மார்க் கொஸ்டின் எத்தனை, 17 இருக்கு. ஸோ இந்த 17 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 12 மார்க்கையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், 7 மார்க்கையும் அட்டன் பண்ணிடலாம். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 17, 12 மார்க் அண்ட் 7 மார்க் கொடுத்துருக்கேன் தெரியுமா, இதை ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் வரும், எப்படி நீங்கள் டெஸ்ட்டுக்கு ஈஸியாக படித்து எழுதுறது அப்படிங்கிற வீடியோவை ஒவ்வொரு கொஸ்டினாக போட போகிறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும், 12 மார்க் முடிஞ்சு 7 மார்க் முடிஞ்சு நெக்ஸ்ட் 4 மார்க். இந்த 4 மார்க்கை பொறுத்தவரை மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா, மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ வந்து இதை வந்து நான் சொன்னால் டைம் போயிடும், ஸோ ரொம்ப ஆகுங்கிறதுனால இதோடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, அந்த பிடிஎஃப்ஐ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐஓஎஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது, 12 மார்க், 7 மார்க், 4 மார்க் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக லா எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இனிமேல்
நம்ம நெக்ஸ்ட் ஐஓஎஸ்ல இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் உடைய ஆன்சரை ஒவ்வொரு க்வெஸ்சனையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ. பாய். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுடைய PDF லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.